மதுரை விளாச்சேரி அருகே மீன் பிடிப்பதற்காக விரிக்கப்பட்டிருந்த வலையில் மலைப்பாம்பு ஒன்று மாட்டிக்கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. விளாச்சேரி முனியாண்டிபுரம் கண்மாயிக்கு வந்த இளைஞர்கள் மீன் பிடிப்பதற்காக விரிக்கப்பட்டிருந்த வலையில் 8 அடி நீள மலைப்பாம்பு ஒன்று சிக்கிக் கொண்டதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த பாம்பு பிடி வீரரை அழைத்து வலையில் சிக்கிக் கொண்டிருந்த பாம்பினை பத்திரமாக மீட்டனர். தகவல் அறிந்து வந்த வனத்துறை அதிகாரிகளிடம் மலைப்பாம்பு பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டது. இல்லை, வலையில் வந்து மாட்டியிருக்கோம். இப்போ இந்த அங்கங்கே ஓடையில் அரிச்சிட்டு வந்து இந்த பக்கம் வந்துடுங்க. தண்ணி இனி திறந்து விடுறாங்கன்னா அதோட சேர்ந்து வந்துடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனா இங்கே வந்து மீன் வலை போட்டிருக்கப்போ மாட்டிக்கிறாங்க. இல்லை, கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம். ஆமாண்ணே ஆமாண்ணே. இப்போ காலையில் தான் நீங்கள் பார்த்தீங்களா? எங்கே இங்கே போட்டிருந்தீங்களா? இல்லை, அந்த தண்ணி திறந்து விடுற நேரம் மீனாண்டிபுரத்தில் மீனுக்கு வலை போட்டு இருந்ததில் இந்த மலைப்பாம்பு வந்து சிக்கிட்டு அந்த பாம்பை பார்த்துக்கிறோம், பிடிக்கிறோம். தள்ளே வீடியோ எடுத்துக்கிறீங்கனே. ஏய் ரைட்டா தள்ளிக்கினே. கெண்டே வருதே. இது வலகுல சிக்கிச்சா? பாவம் இல்லையா? கொடூரமா பண்றாப்ல. என்ன செய்யறாப்ல? வலைதான் அறுக்கிறாப்ல, வேற பாம்போல அறுக்கல. வலை போன போயிட்டு போதும். இந்த மாதிரி கோபமா போயிட்டு போகுது. பார்த்தோன்னே மலைப்பாம்புன்னு கண்டுட்டீங்களா இல்ல எப்படி இது பண்ணீங்க? அவ்வளவுதான். இல்ல, பார்த்தோன்னே மலைப்பாம்பு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க? கன்ஃபார்மா சொல்லிட்டீங்க. சூப்பர் சூப்பர். தண்ணிக்குள்ளே தான் கிடக்குமா? இல்ல, எல்லாத்துலயுமே இருப்பேன். கொஞ்சம் அவசர வேலை முடியாம கிடக்கு. போலியெல்லாம் பிடிச்சிட மாட்டேதா? எல்லாத்தையும் பிடிக்கும். சாக்கு எடுத்துருங்க.
பாருங்க, அடிக்கடி இந்த முனியாண்டிபுரம் விளச்சீரில் வந்து இந்த மாதிரி ஓடையில் வந்து வலையில் மாட்டிக்கிறாங்க. ஸோ இது ஒரு மலைப்பாம்பு, இந்தியன் ராக் பைத்தான். ஸோ பாருங்க கண்ணை பார்த்தீங்களா? ஸோ இதை தான் நல்லா பார்த்துக்கோங்க. இது மலைப்பாம்பு இந்த மாதிரி இருக்கும். இதை நிறைய பேர் கண்ணாடி விரியன் பாம்பை பார்த்துட்டு மலைப்பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு விஷம் இல்லையில அப்படின்னு பிடிச்சிட்டு நிறைய பேர் கடி வாங்கி இறந்தவங்களாம் இருக்காங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும், பாம்புன்னு என்னன்னு தெரிஞ்சுட்டு கையாளணும். இதெல்லாம் ஃபயர் டிபார்ட்மெண்ட். பாம்பு வலை கட்டிருந்தா பாம்பு மலை பாம்பு வலையில மாட்டிக்கிச்சு. அதை வந்து பாம்பு பிடிக்கிற வர சொல்லி பிடிக்க விட்டான். என்ன பாம்புங்கன்னு அது பாத்தீங்க? மலை பாம்பு. மலை பாம்புன்னு எப்படி உங்களுக்கு தெரியுது? அதை பார்த்தோன்னே பெருசா தெரிஞ்சு கண்ணாடி கண்ணாடியா இருந்துச்சு. அதனால மலை பாம்புன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. சரிங்க. இது கொஞ்சம் ஃபோன் எடுக்கணும். ஃபோன் எடுக்கணும். ஐயா கிட்ட வாங்க, நீங்கள் வாங்க சார். ஃபோட்டோ ஒன்று எடுக்கணுமே. அது ஃபோட்டோ எடுக்கணும். அம்மாவுக்கே கொடுங்க. ஏதாவது வாக்குமா? ஒரு நிமிஷம் சார். தாங்கிக்கிங்க போய். இல்லை இல்லை, ஒரே ஃபோட்டோ தானே? இது வந்து இந்தாங்க, அது இந்த வீவோ. அதில் சேவ் கூட இல்லை இல்லை, அதெல்லாம் அதெல்லாம் திரும்பி அந்த ஓடையிலேயே வாங்க. ஆ சரி சரி, வீட்டாக இருக்கு. இழுத்து போயிருக்காரு, என்னென்னு தெரியும்ல அவருக்கு. இழுத்து போயிருக்கீங்க?